அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தியானத்தின் தலைப்பு புதைந்திருக்கும் புதிர். நம்முடைய மனதிலே புதைந்திருக்கும் புதிருக்கு கர்த்தரிடத்திலே பதில் உண்டு. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமை புறப்பட்டு போக சொன்னவுடனே ஆபிரகாம் கடந்து போனார். நாட்கள் சொல்கிறது, ஆபிரகாம் கானான் தேசத்தின் வழியாய் வரும்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து 7 வசனத்திலே அவர் குறிப்பிடுகிற காரியம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தர் சொன்னார், இந்த இடத்தை உனக்கு தருவேன். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்தார். நாட்கள் உருண்டோடின. ஆபிரகாம் லோத்து பிரிந்து போனார்கள். லோத்தை விடுவிக்கும்படியாக ஆபிரகாம் புறப்பட்டு தன் நாட்களோடு புறப்பட்டு சென்று விடுவித்தான். சோதோமின் ராஜா வந்து சொல்லுகிறார், ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை வைத்துக்கொள், நான் என் கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்திருக்கிறேன். நான் ஒரு சரட்டையாகிலும் ஒன்றையும் உம்மிடத்திலிருந்து எடுப்பதில்லை. 14:22 அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றாகிலும் எடுத்துக்கொள்ளே என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அருமையானவர்களே, ஆபிரகாம் இந்த காரியத்தை தெளிவாயிருந்தார். நான் என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அந்த ஒரு பதத்தை, அந்த ஒரு ஸ்தானத்தை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி உறுதியா இருந்தார். இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டார். அவர் உள்ளம் குளிர்ந்திருக்கும். வசனம் சொல்கிறது 15 அதிகாரம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் வாழ்க்கை குறித்து யோசிக்கிறார். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பார்க்கிறார். ஆண்டவர் எனக்கு கேடகமாயிருப்பார், ஆண்டவர் எனக்கு பலனாயிருப்பார். அவர் யோசிக்கிறார், ஆண்டவருக்கு எனக்கு மனைவியை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு வேலையாட்களை கொடுத்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்க, வாக்கு தத்துவம் இருக்க, ஆனால் வாக்கு தத்துவத்துக்கு சம்மதம் இல்லையே. ஆண்டவர் எனக்கு நல்ல பலனை கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறாரே, இந்த பலனை யார் அனுபவிக்கப் போகிறார், என்னுடைய வேலையாரோ என்று சொல்லி ஒரு கேள்வி உள்ளந்து எழும்புகிறது. அவனுடைய கணக்கு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற 2 ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் எனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு சந்ததிக்கு ஒரு பூமியை கொடுப்பார், இந்த 2 ஆசீர்வாதமும் எப்படி உண்டாகும், ஒரு ஈசாக்கின் மூலமாய் உண்டாகும் என்கிறதான ஒரு இடம் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆபிரகாம் கண்ணுக்கு தெரிந்ததோ, வேலையாள் எலியேசர், தமஸ்கு சேர்ந்ததான எலியேசர் தானே என்ற ஒரு கேள்வி வந்தது. அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்த காரியங்கள், ஆண்டவருடைய இப்பொழுது நடக்கிற காரியங்களை ஒப்பிட்டு நாம் கணக்கு போட்டு அந்த கணக்கின் முடிவிலே ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு சம்மதமில்லாத ஒரு பதில் வருமானால் அது உள்ளத்தை பாதிக்கும், அது உள்ளத்தில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தொடர்ந்து சொன்னார் 2 வசனத்திலே, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவி, என் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். ஆண்டவரே, எனக்கு புத்திர சுவிகாரம் இல்லை, என் வீட்டில பிறந்த பிள்ளை இந்த வேலைக்காரன் இருக்கிறான், அவனோ பதில்லையே, புதைந்திருக்கிற புதிராய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் பதில் கொடுக்க ஆரம்பித்தார். 4 வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உன் சுதந்திரவாளி அல்ல,
உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஒரு கேள்வி உள்ளத்திலே புதைந்திருந்த ஒரு புதிருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். உன்னுடைய வீட்டில் பிறந்ததான மகன் அல்ல, வேலைக்காரன் அல்ல, உன் கர்ப்ப பிறப்பு என்ற ஒரு தெளிவை கொடுத்தார். ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு பதில், முதலாவது புதைந்திருந்ததான ஒரு புதிருக்கு பதில் வந்தது. ஆனால் ஆண்டவர் அவரே அடுத்ததாக புதைந்திருக்கிற புதிரையும் வெளிக்கொண்டு வர ஆண்டவர் சித்தமாகி அவரே ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்தார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 7 வசனத்திலே, பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். உள்ளே ஒரு கேள்வி இருந்திருக்கும், ஊர் பட்டணத்துல இருக்கும் பொழுது என்னோடு பேசின கர்த்தர் அவரும் இப்போ பேசுகிறவரும் ஒருவர் தானா, வேறு 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 நபர்களா என்ற ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார், அந்த நாள் வாக்கு கொடுத்தேன், அந்த நாள் வாக்கு கொடுத்தேன், வாக்கு கொடுத்தவர் நான் தான், இந்த நாளிலும் வாக்கு கொடுக்கிறவர் நான் தான், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்ற ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி ஆண்டவர் தொடர்ந்து சொல்கிறார். இந்த காரியத்தை சொன்ன உடனே இரண்டாவது புதைந்திருந்ததான அந்த கேள்வியை ஆபிரகாம் வெளிக்கொண்டு வருகிறார். 8 வசனத்திலே, அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். இப்போது சொல்லுங்க ஆண்டவரே, அதை எப்படி நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? பலி மிருகத்தை கொண்டு வந்து அதை துண்டாக வெட்டி ஒன்றுக்கு நேராக எதிரெடையாக வைத்து அந்த நேரத்திலே ஆண்டவரே அதற்கு நடுவாக கடந்து சென்று ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அருமையான தேவ ஜனங்களே, நம் உள்ளத்தில் இருக்கிறதான கேள்விகள், எனக்கு வாக்கு தத்தம் சொல்லி பல வருடங்கள் ஆனது, ஆண்டவர் மறந்து விட்டாரோ? ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல, அவர் பொய் சொல்லுகிறவரும் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே நிச்சயமாய் செய்வார், நம்பிக்கை வீண் போகாது.